இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் 7 மையங்களில் நீட் தேர்வு கடும் கெடுபிடிகளால் மாணவ மாணவிகள் பரிதவிப்பு புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு மக்கள் கூட்டமின்றி சண்டே மார்க்கெட் வெறிச்சோடியது புதுவையில் IPL ஃபேன் பார்க் நிகழ்வு பிரம்மாண்ட திரையில் கிரிக்கெட் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் புதுச்சேரியிலிருந்து தொலைதூர வழித்தடங்களில் 36 புதிய பேருந்துகள் இயக்கம் அனைத்து நாட்களிலும் முன்பதிவு செய்ய PRTC ஏற்பாடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் 7 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் தேர்வு நடைபெறுகிறது 2024-25 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு மே மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது 557 நகரங்களில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணிக்கு முடிவடைகிறது தேர்வை சுமார் 23 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 7 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது தேர்வு மதியம் 2 மணிக்கு என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் குவியத் தொடங்கினர் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டனர் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது என்றும் கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை விதித்திருந்தது அதன்படி ஒவ்வொரு மாணவர்களாக தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர் மேலும் மொபைல் போன் ப்ளூடூத் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது மாணவர்கள் ஹால் டிக்கெட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் மட்டும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர் பிற்பகல் 1:30 மணிக்கு பிறகு தேர்வு மைய நுழைவாயில் மூடப்பட்டது அதன் பிறகு தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை தேர்வையொட்டி தேர்வு மையங்களில் கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தேர்வு மையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது புதுவையில் 4954 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் தேர்வை எழுதினர் இதேபோல் காரைக்காலில் 2 மையங்களிலும் மாஹே ஏனாம் பிராந்தியங்களில் தலா 1 மையத்திலும் நீட் தேர்வு நடைபெற்றது நீட் தேர்வு முடிவுகள் வருகின்ற ஜூன் மாதம் 14 தேதி வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் காலை வேளையில் மக்கள் கூட்டமின்றி கடைவீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன புதுவையில் வழக்கமாக மார்ச் மாதம் இறுதியில் கோடை வெயில் தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே வெயில் தாக்கம் அதிகரித்தது கடந்த மாதம் மார்ச் முதல் நாள் தோறும் வெயில் அதிகரித்து வருகிறது புதுவையில் எந்த ஒரு ஆண்டிலும் இல்லாமல் இந்த ஆண்டு 100 டிகிரி ஃபாரன்ரேட் அளவுக்கு வெயில் பதிவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் வீட்டை விட்டு வெளியே செல்லவே பயந்து வீட்டில் முடங்கி கிடக்கின்றனர் வெயில் தாக்கத்தினால் பகல் வேளையில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வாரசந்தையான ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே மகாத்மா காந்தி சாலையில் செயல்படும் சண்டே மார்க்கெட்டில் விடுமுறை தினங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம் ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் காலை வேளையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் வரத்து குறைவால் கடைவீதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது வெயிலின் தாக்கத்தினால் வியாபாரிகளும் வியாபாரமின்றி பெரிதும் அவதிக்குள்ளாகினர் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் IPL ஃபேன் பார்க் சார்பில் பிரம்மாண்ட திரைகள் மூலம் கிரிக்கெட் போட்டிகள் ஒளிபரப்பப்பட்டன IPL நிர்வாகம் ஃபேன் பார்க் ஒன்றை அமைத்து கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்விக்க நாடு முழுவதும் 50 நகரங்களில் பிரம்மாண்ட திரைகள் மூலம் போட்டிகளை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்து வருகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் IPL ஃபேன் பார்க் நிகழ்வுகள் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது 2 நாட்கள் நடைபெற்ற IPL போட்டிகளை அகண்ட திரையில் இலவசமாக மைதானத்தில் பார்க்கும் உணர்வை ரசிகர்கள் பெற்றனர் சனிக்கிழமை அன்று பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஆட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் ஆட்டங்களையும் ரசிகர்கள் கண்டுகளித்தனர் இதற்காக பிற்பகல் 2:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் கூடி உற்சாகமாய் ஆட்டத்தை கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சியின் போது டிஜே மியூசிக் குழந்தைகள் விளையாட்டுப் பிரிவு உள்ளிட்டவையும் இயக்கப்பட்டன குழுக்களில் தேர்வாகும் ரசிகர்களுக்கு முக்கிய வீரர்கள் கையெழுத்திட்ட டி ஷர்ட்டும் பரிசாக தரப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியிலிருந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட தொலைதூர வழித்தடங்களில் இயக்குவதற்காக PRTC சார்பில் 36 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இயக்கப்படுகின்றன புதுவை அரசின் சாலை போக்குவரத்துக் கழகத்திற்கு புதிதாக 38 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது இதில் 36 பேருந்துகள் வழித்தடத்தில் இயக்கப்பட்டுள்ளது இன்னும் 2 பேருந்துகள் மட்டும் வரவேண்டியுள்ளது இந்நிலையில் 2 பேருந்துகள் ஒன்று திருப்பதி வழித்தடத்திலும் மற்றொன்று காரைக்கால் சென்னை வழித்தடத்திலும் இன்னும் ஒரு வாரத்தில் இயக்கப்படும்
புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் பேருந்துகளுக்கு அனைத்து நாட்களிலும் முன்பதிவு செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்பதிவுடன் உள்ள கட்டணம் 173 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் சென்னை செல்ல ஏசி பேருந்தில் கட்டணமாக 263 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து முன்பதிவுகளும் www.prtc.in என்ற வலைதளத்தில் பஸ் இந்தியா அப்ளிகேஷன் வழியாகவும் முன்பதிவு செய்யலாம் என பிஆர்டிசி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிம் மருத்துவமனையில் ஜிம் கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து இலவச கல்லீரல் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தார். ஜிம் மருத்துவமனை இந்தியாவின் முதன்மையான கேஸ்ட்ரோ இன்ட்ராலஜி மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சிறப்பு மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனை சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சூர் மற்றும் புதுச்சேரியில் அமைந்துள்ளது. லாப்ரோஸ்கோபிக் கீஹோல் அறுவை சிகிச்சையை தென்னிந்தியாவில் முதன்முதலாக இந்த மருத்துவமனையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கான ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதுச்சேரி வளாகத்தில் ஜெம் கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இந்த இலவச கல்லீரல் முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் ஜெம் மருத்துவக் குழுவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு, மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ், இறப்பை குடலியல் நிபுணர் டாக்டர் சசிகுமார், டாக்டர் சுகுமாரன் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறாங்க. இன்று இந்த கல்லீரல் ஸ்பெஷல் கிளினிக்கை துவக்க வைப்பதற்காக புதுவை முதலமைச்சர் மாண்புமிகு திரு என் ரங்கசாமி அவர்கள் இந்த ஸ்பெஷல் லிவர் கிளினிக்கை ஜெம் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்லீரல் நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வராங்க. பல்வேறு காரணங்களால் இப்போ வந்து ஃபேட்டி லிவர் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கல்லீரலில் கொழுப்போ அது சுருங்கி கல்லீரல் பாதித்து அதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து விடுபடலாம். மேலும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் கல்லீரலுக்கென பிரத்யோகம் ஒரு சிறப்பு மருத்துவ பிரிவை வந்து இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். கல்லீரல் சிகிச்சைகளை வந்து ஒத்துழைப்பு கொண்டு கொடுத்து என்னென்ன சிகிச்சைகள்லாம் இங்கேயே பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பார்த்து அந்த மருத்துவ குழு பரிந்துரைத்து அதிநவீன சிகிச்சைகளை இங்கேயே செய்யக்கூடிய அளவிற்கு ஜெம் மருத்துவமனையில் கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். மேலும் இதனுடைய அடுத்த கட்டமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் செய்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளையும் இறங்கியிருக்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பட்டை தொகுதியில் சின்னமணிகுண்டு அருகே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னமணிகுண்டு எதிரே திராவிட முன்னேற்ற கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நீர்மோர் பந்தலில் இளநீர், நுங்கு, கிருணிப்பழம், தர்பூசணி, சப்போட்டா, வெள்ளரி பிஞ்சு, கரும்பு சாறு போன்றவைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியின் போது ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டியும் எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர், தொகுதி கழக செயலாளர்கள், துணைக்கழக செயலாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள இலவம்பஞ்சு மரங்களில் இருந்து காற்றில் பஞ்சு வெடித்து சிதறுவதால் அப்பகுதியை கடக்கும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலக வளாகத்தில் இலவம்பஞ்சு மரங்கள் உள்ளன. வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் இந்த மரங்களில் காய்கள் காய்த்து முற்றி வெடிக்கும் முன்பு அவற்றை பறிக்க வேண்டும். இல்லையெனில் காய்கள் வெடித்து பஞ்சாக காற்றில் பறந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது சீசன் என்பதால் மரங்களில் இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து தொங்குகின்றன. அவை வெடித்து காற்றில் பஞ்சும் பறக்கிறது. இந்நிலையில் மரங்களில் இருந்து பறந்து வரும் பஞ்சானது வழுதாவூர் சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகளின் கண்களில் படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நிலத்தடி மாறி விபத்தில் சிக்குகின்றனர். சுவாச கோளாறு உடையவர்கள் இந்த பஞ்சு துகள்கள் மூக்கிற்குள் செல்வதால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கோடைக்காலம் வந்து தொடங்கி இன்னைக்கு கத்திரி ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழலை பார்த்தீங்கன்னா மிகுந்த வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தில் மக்கள் வந்து வெளியே வர முடியாத சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுச்சேரி அரசாங்கம் பொதுப்பணித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பசுமை பந்தல் போட்டிருக்காங்க. இதுமாரி சிக்னலுக்கு பசுமை பந்தல் போட்டிருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம் வாழ்த்துறோம் நாங்கள். இந்த பஞ்சு மரம்லாம் இருக்குது. அந்த பஞ்சு மரம் இப்போ பார்த்தீங்கன்னா வெடித்து சிதறி வெளியே வர இதாகிட்டு இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாடி தொகுதியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தொழிலாளர் துறை லேபர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே மரம் இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா மர வருஷத்து வருஷம் இதே ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நாங்கள் அடிக்கடி லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம், இன்றைக்கி இப்போ இருக்கிற காடு வனத்துறை அலுவலகத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் நாங்கள். இதுமாரி அந்த பஞ்சு மரம் வந்து வெடித்து செதறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர் காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா அங்கே டீ வியாபாரம் பண்ண முடியல, உணவகம் இருக்குது, கடை இருக்குது, மக்கள் நெருக்கடி மிகுந்த இடம் அது. நீங்கள் முதலமைச்சர் தொகுதி அது, முதலமைச்சர் வழிதாவர் சார் வந்து மக்கள் மிகுந்த நெருக்கடியான இடம், அதை பறக்குது, பறக்கக்குள்ள மூக்கில் போகுது, கண்ணில் படுது, விபத்து ஏற்படுது, சுவாச பிரச்சனை இருக்குது, வறு ஏற்படுத்துகிற காய்க்கு. பொதுப்படைத்துறை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. இந்த பொதுப்படைத்துறையும் இந்த சாலை அந்த மரத்தை வெட்டினாலும் அவங்க தான் பொறுப்பாக இருக்கணும். இந்த வனத்துறையும் இந்த ரெண்டு சேர்ந்து தான் இந்த வேலையை பார்க்கணும். அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பஞ்சுகள் வெடித்து அதிகமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. தயவுசெய்து இந்த புதுச்சேரி அரசாங்கம், காடு வனத்துறை அலுவலகத்தை சேர்ந்த கண்காணிப்பாளர் அதிகாரி அவர்கள், அங்கே வேலை செய்ய அனைவரும் பொதுப்பணத்துறையும் ஒன்றிணைந்து உடனடியாக இந்த பஞ்சு மரத்தில் இருக்கிற வந்து அந்த பஞ்சை வந்து அகற்றுக்கான நடவடிக்கைகள். மேலும் அதே வளாகத்தில் வேலைவாய்ப்புத்துறை அலுவலகம் உள்ளதால் அங்கு பதிவு செய்ய வரும் மாணவ மாணவிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறையினர் இதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு இலவம் பஞ்சுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டு சென்றனர். சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதிசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர். அவர்களுக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் என்கிறோம். அந்த வகையில் தேய்பிற கால பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து சிவாலயங்களிலும் நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு சிவபெருமானுக்கும் அபிஷேகங்களும் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டு சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களான வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், செட்டி கோவிலில் உள்ள காளசீஸ்வரர் கோவில், திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சிவன் ஆலயங்களிலும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.23 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,585 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 835 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.